பீகாரில் பார்க்கும்போது நிறைய போலியோ பிள்ளைங்க இருந்தாங்க, 300,000 போலியோ பிள்ளைங்க இருந்தாங்க, நாலில் காலில் நடக்கிறவங்க. அவங்களுக்கு ஒரு ஹோம் உண்டாக்கணும்னு 13 வருஷம் ஜெபம் பண்ணதுனால கத்துறது செய்தார். ஆனால் அதனுடைய ஆரம்பம் எப்போ நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம், இல்லை ஆரம்பம் நடக்கும்போது முதல்ல வந்த பையன் பேர் சம்பு. கவனிங்க, அதுவும் அந்த ரோத்தாசனுடைய மலையின் அடிவாரத்தில் இருக்கிற ஒரு ஊரில் என்னோடு கூட பணி செய்கிற 2 மிஷினரிகளை நாங்கள் அனுப்பினோம். அந்த மிஷினரிங்க ஒரு கிராமத்தில் போய், அந்த கிராமத்தில் வேற ஒருத்தருக்கும் வீடு கிடையாது, குடிசை தான், ஒரே ஒரு சின்ன கோயில் மட்டும் உண்டு, அது மட்டும்தான் ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் ஊழியம் செய்கிறதுக்கு போகும்போது அங்கே இருக்க பிள்ளைங்களுக்கு சண்டே ஸ்கூல் எடுத்தாங்க. 3 வாரம் போவாங்க, எடுத்துருவாங்க, வந்துடுவாங்க. அப்போ 3 வாரம் முடிஞ்சோடனே அந்த பிள்ளைங்களாம் ரொம்ப உற்சாகமாக இருந்ததுனால அந்த கிராமத்து தலைவர், ஐயா பெர்மனண்ட்டாக எங்கள் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் சொல்லிக் கொடுங்க, நீங்கள் வந்துட்டு போனீங்க, எங்கள் பிள்ளைங்க இப்போ சண்டை பட மாட்டேங்கிறாங்க, கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க, வாயில் எந்த நேரம் கெட்ட வார்த்தையே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இப்போ கெட்ட வார்த்தையும் போயிடுச்சு, எந்த நேரம் இயேசு பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க, அப்பா அம்மா சொன்னால் உடனே கீழ்ப்படிறாங்க, ஐயா எங்கள் ஊர்லேயே நீங்கள் தங்கி ஒரு சின்ன பள்ளிக்கூடம் ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க. அப்போ என்னுடைய மிஷினரிக்கு சொன்னாங்க, பள்ளிக்கூடம் எப்படி ஆரம்பிக்கிறது, இங்கே தான் உங்களுக்கே வீடு இல்லை. அப்போ சொன்னாங்க இந்த கோயிலில் ஆரம்பிங்க, அங்கே ஆஸ்பெஸ்டாஸ் போட்டிருந்தது, கோயிலில் சாமி அந்த பக்கம் உட்காந்துருந்தார், பிள்ளைங்கள்லாம் அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருந்தாங்க. பிள்ளைங்கள்லாம் பாட்டு பாடுறத பார்த்துட்டு பிள்ளைங்க சொன்னாங்க, அங்கிள் அங்கிள் நாங்கள்லாம் பாட்டு பாடுறோம், சாமி பாட்டே பாட மாட்டேங்க, வேண்டாம்னு தூக்கி தூர போட்டுடுச்சிங்க. நடந்ததை சொல்கிறேன். அதை பார்த்த அந்த கிராம அதிகாரி என்ன சொன்னார், என் நிலம் கொஞ்சம் இருக்குது, நீங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தை கேட்டீங்க, ஒரு சர்ச்சை கேட்டீங்க யான்னு சொல்லி நிலம் கொடுத்தாரு. அதில் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ போயிருக்கும்போது அந்த 75 பிள்ளைங்க உண்டு, 75 பிள்ளைங்களும் வச்சுருந்தாங்க. நாங்கள் எல்லா ஃபங்க்ஷனையும் முடிச்சுட்டு அந்த பிள்ளைங்களை உற்சாகப்படுத்தணும்னு சொல்லிட்டு நான் போய் முதல் பையன் கையை பிடிச்சி, தம்பி அப்படின்னேன், அங்கிள் பிரைஸ் தி லார்ட். நான் என்னை எட்டி பார்த்தபோது எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துட்டு, ஏன்னு கேட்டீங்க, ஒரு தவளை குட்டி மாதிரி இருந்தான், போலியோவினால் பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழே ஒரு தவளை குட்டி மாதிரி இருந்தான், கையில் பலன் இல்லை. ஆனால் என்னை எட்டி பார்த்தான், உன் கண்ணில் ஒரு கண் வெளியே வந்திருந்தது, ஒரு கண்ணில் 25% தான் ஒளி இருந்துச்சு. பார்த்துட்டு அவன் சொன்ன அந்த காரியத்தை பார்த்த உடனே, இவங்க அம்மாவாக தான் அப்பாவாக தான் இருக்காங்களான்னு கேட்டேன். அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்தாங்க, அவனுக்கு 9 வயசு இருக்கும், கையில் ஒரு பிள்ளைய ஒட்டோட அந்த அம்மா வந்தாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், எம்மா எம்மா உங்கள் பிள்ளைக்கு என்ன நடந்தது? அவங்க சொன்னாங்க, என் பிள்ளை பிறக்கும் போது குதிரை குட்டி மாதிரி தான் இருந்தான், 5 வயசில் அவனுக்கு போலியோ வந்து நடக்க முடியாமல் ஆயிட்டான். யா நான் உடனே சொன்னேன், அது எனக்கு தெரியுது, கண்ணுக்கு என்னாச்சுமா சொல்லி, 7 வயசாக இருக்கும்போது மெட்ராஸ் சைன் நம்ம ஊரில் சொல்லுவோம், அங்கே பங்களாதேஷ்னு சொல்லுவாங்க, பங்களாதேஷ் வந்துச்சு, கண்ணில் கண்ணீராக வளர்ந்துச்சு, கண்ணெல்லாம் சோப்பாயிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னாங்க, எருக்கம்பாலை ஊற்றுனா சரியாக போயிருந்துட்டு, நான் எருக்கம்பாலை என் பிள்ளை கண்ணில் ஊற்றின போது ஒரு கண் வெந்து வெளியே வந்துட்டு, அடுத்த கண்ணிலையும் ஒளி எல்லாம் போய் கொஞ்சம் மட்டும் இருக்குது. ஆனால் பிரைஸ்லான்னு சொல்கிறான். அதுக்குள்ளே எங்கள் ஊழியக்கார் ஓடியிருந்தாரு, ஓடியிருந்த அண்ணே அண்ணே இந்த பையனை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். நான் என்னன்னு கேட்டேன், இந்த பையன் என் கூட 17 கிராமத்துக்கு ஊழியத்துக்கு வரான். அண்ணா எதுக்குப்பா போய் சொல்கிற, தவளை குட்டி மாதிரி இருக்கான், சைக்கிளில் கூட வைக்க முடியாது, இவனை கூட்டிக்கிட்டு நீ போகிறான்னு சொல்கிறிய, தவளை குட்டி மாதிரி இருக்கிறவனை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்கிறிய, எப்படி? அவர் சொன்னார், அண்ணே அவன் 4 காலில் தான் வருவான், நான் ஒரு கிராமத்துக்கு சைக்கிளில் போனேன்னா நான் பாட்டு பாடும்போது அவனும் கூட பாட்டு பாடுவான், நான் பிரசங்கம் பண்ணும்போது அவன் ஜெபம் பண்ணுவான். நான் பிரசங்கம் முடித்தோடனே வாயில் ட்ராக்ஸை வச்சுக்கிட்டு கைப்பிரதியை வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுப்பானே, 17 கிராமத்துக்கு வரான். நான் அப்போ பார்த்து கேட்டேன், சம்பு சம்பு ஏண்டா இப்படி செய்கிறேன்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அங்கிள் நான் என் ஜனங்களுக்கு சொல்லணும்னா யார் சொல்லுவா? நாமளையே தூக்கி என் காரில் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வந்து, அவன் தான் எங்களுக்கு முதல் குழந்தை, இன்னைக்கு 400 குழந்தைங்க என்கிட்ட இருக்குது, அவன் தான் முதல் குழந்தை. அவனை வெள்ளூரில் கொண்டு வந்து 12 இடத்துல ஆப்ரேஷன் பண்ணோம், 12 எலும்பு உடச்சி உடச்சி அவனை நேராக்கணும்,
கண்ணை கொண்டு போய் கண் ஆஸ்பத்திரியில் காட்டி, அரவிந்த் ஆஸ்பத்திரியில் காட்டி கண்ணில் ஒளியை கொண்டு வந்தோம். இப்போ அவனுக்கு பார்க்க முடியும், படிக்க முடியானா? கிரச்சஸில் நடந்து வந்தான். அவன் உள்ளே வரும்போது நான் அவனை பார்த்து கேட்டேன், சம்பு இவன் நடக்கிற என்ன செய்ய போகிறேன்? அங்கீழ் நான் பாஸ்டராக தான் ஆவேன். அங்கிட்ட என்னடா நடக்கிறடா, படிக்க முடியுதுடா அங்கிள், என்னை பைபிள் ஸ்கூலில் படிக்க வைங்கண்ணா. பைபிள் ஸ்கூலில் அடித்து படிக்க வச்சு அவனை அதே இடத்துக்கு அனுப்பணும். சுவிசேஷம் சொன்னதுனால அங்கே இருக்கிற கிறிஸ்தவ விரோதிகள், அவன் ஒரு கிராமத்துக்கு போயிட்டு, அவனுக்கு ஒரு மூணு சக்கர வண்டி வேற கொடுத்தோம், அதனால் போவான். போயிட்டு வந்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் வாயில் விஷத்தை ஊற்றிட்டாங்க. அவனுக்கு தெரியாது, ப்ளூ ஆயிட்டான். எங்கள் சகோதரர் பார்த்து அவனை கொண்டு போய் காசின்னு சொல்கிற வாரணாசியில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சில லட்சங்களை செலவழித்த பிறகு அவன் உயிரோடு வந்தான். மறுபடியும் என் அறைக்கு வரும்போது நான் அவனுக்கு பார்த்து கேட்டேன், சம்பு அங்கே உன்னை கொல்ல பார்க்குறாங்க, நீ வேறு இடத்துக்கு போறியா? இங்கே நான் இல்லைங்கள், என் ஜனத்துக்கு இயேசுவை காண்பிக்கிறது தான் ஆண்டவர் என்னை ரச்சித்திருக்கிறாரு. என் ஜனத்துக்கு இயேசுவை காண்பிக்கிறது தான் ஆண்டவர் என்னை நேராக்கியிருக்கிறாரு. என் ஜனத்துக்கு இயேசுவின் அன்பை சொல்கிறது தான் எனக்கு கண்ணில் பார்வை தந்திருக்கிறாரு. வேறு இடத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறான். ஆமாம், 12 ஆப்ரேஷன் பண்ண அந்த பிள்ளைக்கு தெரியும் ஏன் தன்னை இந்த உலகத்தில் தேவன் வைத்திருக்கிறார் என்று. ஆண்டவர் உன்னிலையும் என்னிலையும் கனிகளை காண விரும்புகிறார்.